Dear 11th standard students, I am Metro Karunakaran. In exercise number 5.4, sum number 4, prove that square root of 1 minus x by 1 plus x is approximately equal to this thing. This is approximate value, okay? இது ஒரு அப்ராக்சிமேட் ஆன்சர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு. வேறு எக்ஸ் இஸ் வெரி ஸ்மால், எக்ஸ் இஸ் வெரி ஸ்மால்னா லெஸ் தேன் ஒன் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். வெரி வெரி ஸ்மால்னா லெஸ் தேன் ஒன் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணால் தான் நம்ம பைனோமியல் தியரம் யூஸ் பண்ண முடியும், ஃபார் ரேஷனல் இண்டெக்ஸ், ரேஷனல் பவர்ஸுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போது இந்த சம்மை நான் எப்படி பிரிக்க போகிறேன்னா, ஒன் மைனஸ் எக்ஸ் பவர் ஆஃப் ரூட்டு பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஆஃப் இந்த மாதிரி பிரிச்சிருப்பேன். இஸ் ஈக்குவல் டு திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பவர் ஆஃப் அப்படியே இருக்கட்டும். இது கீழே இந்த மேலே ரைஸ் பண்ணிக்கிறேன், ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் இந்த மாதிரி மேலே கொண்டு வந்தாச்சு. இதுவும் ரேஷ்னல் இண்டெக்ஸ், இதுவும் ரேஷ்னல் எக்ஸ்போனன்ட் அல்லது பவர் சொல்லுவாங்க. இப்போ ரேஷ்னல் இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பைனோமியல் தியரம் அதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் டோன்ட் பி வெரி பர்டிகுலர் அபவுட் த ஃபார்முலா, இங்கே ப்ளஸ் இருக்குதா இங்கே மைனஸ் இருக்கலாம் எதுவும் பார்க்க வேணாம். இந்த ஜென்ரல் ஃபார்முலா இஸ் ஒன்ல ஸ்டார்ட் ஆகும், மேலே இருக்கிற பவர் இன்ட்டு இந்த டேர்ம், இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அப்படியே யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். நீங்கள் இப்போ இந்த சம் நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த சம் மட்டும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் நான். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒன் ப்ளஸ் பி பை கியூ இன்ட்டு எக்ஸ் பவர் பி பை கியூ இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் யார் எனக்கு மைனஸ் எக்ஸ். ஆக்சுவலாக இது ப்ளஸ் எக்ஸோட ஃபார்முலா இது, இங்கே மைனஸ் எக்ஸ் வந்தால் நீங்கள் மைனஸ் எக்ஸ் போட்டுங்க. ப்ளஸ் பி பை கியூ இன்ட்டு பி பை கியூ மைனஸ் ஒன், அதாவது என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் பை டூ ஃபேக்டோரியல், இதான் என் மாதிரி உங்களுக்கு. ஒன் பை டூ இன்ட்டு ஒன் பை டூ மைனஸ் ஒன், பி பை கியூ மைனஸ் ஒன் பை டூ ஃபேக்டோரியல் டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னால் நம்ம டேர்ம் வந்து மைனஸ் எக்ஸ் இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் இருக்கடெல்லாம் மைனஸ் எக்ஸ் போடுங்க, பி பை கியூ இருக்கிற இடெல்லாம் ஒன் பை டூ போடுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இட் கோஸ் ஆன், நமக்கு ஆன்சர் பவர் டூ வரைக்கும் இருக்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன் டூ அகெயின் இதை ஓப்பன் பண்ணுறேன், ஒன் ப்ளஸ் பி பை கியூனா நம்மளுக்கு ஒன் பை டூ தான், ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி பை கியூ மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பை டூ, ஏன்னா நம்ம பி பை கியூ வந்து மைனஸ் ஒன் பை டூ, மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை டூ ஃபேக்டோரியல் டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டாட் டாட் டாட். இங்கே ஏன் சார் எக்ஸ் அப்படியே எடுத்திங்கன்னா திஸ் இஸ் ப்ளஸ் எக்ஸ், ப்ளஸ் எக்ஸ்ன்றதுனால அப்படியே எடுத்துக்கிட்டேன். இங்கே மைனஸ் எக்ஸ், அதனால் லிட்டில் பிட் காஷியஸாக இருக்கணும். யூ ஹேவ் டு டேக் ஓன்லி மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். இஃப் இட் இஸ் ப்ளஸ் எக்ஸ் யூ கேன் டேக் ஜென்ரலி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இங்கே பவர் மட்டும் தான் நெகட்டிவ், அதனால் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்துக்கிட்டேன். இங்கே பவர் பாசிட்டிவ், அதனால் பிரச்சனை இல்லாமல் பாசிட்டிவ்லேயே வருது. ஃபைன், தென் ஒன் இதை மட்டிலே பண்ணிக்கலாமா, மைனஸ் எக்ஸ் பை டூ மைனஸ் எக்ஸ் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ க்ராஸ் மல்டிப்ளை டூ ஒன்ஸ் ஆர் டூ, ஒன் மைனஸ் டூ இஸ் மைனஸ் ஒன் பை டூ பை டூ மைனஸ் எக்ஸ் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒன் this becomes minus x by 2 minus x by 2 plus this becomes minus 1 by 2 if you take LCM minus 1 minus 2 minus 3 by 2 whole divided by 2 into x square dot 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 then 1 minus x by 2 எதுவுமே கேன்சல் ஆகும். திஸ் இஸ் டினாமினேட்டர், திஸ் இஸ் டினாமினேட்டர், திஸ் இஸ் டினாமினேட்டர், எல்லாமே டினாமினேட்டர் தான். டூ டூ சார் ஃபோர் டூ சார் எயிட், மைனஸ் சிம்பிள் வரக்குது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எயிட் தான் வரும், வேறு ஒன்றும் வராது. டாட் 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 இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் பை டூ, இதுவும் டினாமினேட்டர், இதுவும் டினாமினேட்டர், இதுவும் டினாமினேட், எதுவுமே கேன்சல் ஆகாது. டூ டூ சார் ஃபோர், ஃபோர் டூ சார் எயிட், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் த்ரீ பை எயிட் எக்ஸ் ஸ்கொயர் டாட் 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 போயிட்டே இருக்கு. ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை ஒன், ஒன்னால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஒன்னால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண என்ன வரும், ஒன் மைனஸ் எக்ஸ் பை டூ, ஏன்னா மல்டிப்ளிகேஷன், ஒன் மைனஸ் எக்ஸ் பை டூ ப்ளஸ் த்ரீ பை எயிட் எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லாக ஒன்னால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா மைனஸ் எக்ஸ் பை டூவால் இது ரெண்டு தான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே மல்டிப்ளை பண்ண மாட்டேன், ஏன்னா ஸ்கொயர் வரைக்கும் போதும்,
ஸ்கொயர் டேர்ம் வரைக்கும் போதும். அப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை டூ டேர்ம்ஸ் ஒன்னால் ஏன் சார் த்ரீ டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் வருது. அதனால தான் த்ரீ டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஆனால் மைனஸ் எக்ஸ் பை டூவால் ஜஸ்ட் மல்டிப்ளை ஒன்லி டூ டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் மட்டும் யூ வில் ஸ்டாப் வித் எக்ஸ் ஸ்கொயர். அதோடு நிறுத்திக்கலாம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா க்யூப்லாம் வந்துடும், வேண்டாம். அதனால் இதையை ரெண்டு டேர்ம் கூட மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் பை டூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் x இன்ட்டு x எக்ஸ் ஸ்கொயர் பை டூ டூ ஜா ஃபோர் டூ டூ ஜா ஃபோர். அப்போது இந்த டேர்ம் ஒன்னோட மட்டிலே பண்ணி போட்டாச்சு, இதோட மட்டிலே. அப்புறம் இதை ஃபஸ்ட்டு டேர்ம் கூட மட்டும் மட்டிலே பண்ணால் போதும், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு போதும். இன்னும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா இதெல்லாம் மட்டிலே பண்ணிங்கன்னா க்யூப்லாம் வர ஆரம்பிச்சிடும், வேண்டாம். அப்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எயிட்டு அண்ட் இட் கோஸ் ஆன் பட் வி ஆர் ஸ்டாப்பிங் பிகாஸ் தே ஆர் ஆஸ்கிங் ஒன்லி அவன் அப்ராக்சிமேட் ஆன்சர். The final simplification, is equal to number prachane illa 1, first step vandircha, minus x, inga paarenga, in the term, namba seta avano, minus x by 2, kodaye minus x by 2, appro x square term la seta avano, idu oru 3 by 8, plus 3 by 8 x square, then மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எயிட் தென் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர் இந்த டேர்ம்ஸ்லாம் சேர்த்தா டாட் 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 எல்சிஎம் இஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ அப்போ மைனஸ் டூ எக்ஸ் பை டூ இது முடிஞ்சு போச்சா ப்ளஸ் எல்சிஎம் இஸ் எயிட் அதனால் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ஃபோர் டேபிள்ஸில் எயிட் டூ டைம்ஸ் தேர்ஃபோர் இதை டூ ஆல் மட்டிலே பண்ணால் டூ எக்ஸ் ஸ்கொயர் டாட் 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 டூ டூ கேன்சல்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் மைனஸ் ஒன் இஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பை எயிட் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பை எயிட் ப்ளஸ் டாட் 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 இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா த ஃபைனல் ஆன்சர் வில் பி ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ டாட் 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 தேர்ஃபோர் யுவர் அப்ராக்சிமேட் ஆன்சர் இஸ் யுவர் அப்ராக்சிமேட் தான் கேட்டிருக்காங்க அப்ராக்சிமேட் ஆன்சர் இஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இஸ் யுவர் அப்ராக்சிமேட் ஆன்சர். அப்போ ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது எல்லா டேர்ம்ஸும் மல்டிப்ளை பண்ணுறாதீங்க. ஏன்னா இங்கே ஒரு மூணு டேர்ம் இங்கே ஒரு மூணு டேர்ம் நைன் டேர்ம்ஸ் வந்துடும், வேணாம். ஃபஸ்ட்டு டேர்ம் த்ரீ டேர்ம்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், செகண்ட் டேர்ம் டூ டேர்ம்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், தேர்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணி இஃப் யூ சிம்பிளிஃபை திஸ் யூ வில் கெட் த எக்ஸாக்ட் ஆன்சர் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ வில் பி யோர் ஃபைனல் ஆன்சர் அப்ராக்சிமேட் ஆன்சர். Thank you.